எனக்கு பல்லு முடிச்சப்ப வாங்கின பேசுறது என்ன தட்டாலும் ஒண்ணு வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. இதெல்லாம் பேசா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிப்பா, நல்லா முறை வரும். இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்? எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன். கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் ஒப்பனை பார்த்தாலும் மாடனா இருக்கு கத்திக்கேன். எப்படி காஞ்சி போச்சுன்னா அவரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களா? இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்ட். என்ன புல் மனசு பொறுக்கி போட்ட அறிவு கிட்டவளே, அந்த அரிசியே நெல்ல இருந்து வந்தது தெரியுமா? பொறுக்கி அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் அரை கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு அரை கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணாபுனா செலவு பண்ணி நடத்தல நிறுத்தலாம் பாக்கியா? அறிவு அப்ப காய்கறி வாங்க, காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களா? காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பன ஓட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டீங்கயா? கத்திரிக்காய் என்ன விலை? பூரா அழுகலா இருக்கும் போட்டு இருக்கேன். என்னயா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போடுறேன். 5 கிலோ என்னையா அர்த்தமா விளக்குற? அடிபட்ட காயா அழுகுன காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும். கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். முளகா கெட்டு போயிடும். முளகாயில இருந்து வெங்காயம் என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன். இனிமேல் நான் எடுத்து பேசினா செருப்பால் அடியா? சரி போடுறேன். இது என்னையா பூரா முத்தகாயா இருக்குது? ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போற இலஞ்சோல வரணும்னு பார்த்தேன். இது ஊறுகாய கூட போட்டுட்டு முடிய பிடிங்க திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில பரவீங்க. ஐயோ கடவுளுக்கு வச்சு தேங்காய் கால கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வீடு இதுக்கு திருஷ்டி காய வச்சுட்டு மாதிரி காய்கறி விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா நேரிட்டு இருக்கு. நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி சேர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்காரன் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குவீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்காரன் வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ வாட்டு காட்டு இருக்காத, காட்டு பார்த்து நினைச்சு. என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காய் உடச்சு பாத்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸ் ஆவா? அது நான் என்ன பண்றது? உடைக்க நம்ம சேர்த்து வாய் போறேன். நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி இருக்க? அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ பஸ் வேகமா போதும் இல்லையோ? டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே நீ ஏன் நெருக்கி எடுத்து கூட்டத்துல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலர் எப்ப போவாங்க? நீங்க எங்க இருக்கு? அதோ டிக்கெட். ஏன்பா சைக்கிள் டூ வீலரா? ஆமா ஒரு நாள் வேலைக்கா டூ வீலர் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதை நிக்கிறாள் எங்க உமா. இவரோட புகழ் பாதரே என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாடா பிரிச்சு பாதித்தின் டப்பில சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உங்கள்கிட்ட அசம்பிள் பண்ணேன். சரிவா நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா படம் வாங்கிட்டானா? நான் தான் உனக்கு டிராப் பண்ணுவேன், நான் தான் உனக்கு பிக்கப் பண்ணுவேன். சரிவா டைம் வேஸ்ட் பண்ணல. டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றேன் வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது? அதே
பிரேக் பிடிச்சோம்னா டயர் தயம்னு நான் பிரேக் எடுத்து பிடிச்சி பத்திரம் வச்சுக்கேன். சரி வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். வீட்டுக்கு போறத பேருக்கு பேருக்கு வண்டி வண்டி வந்துருங்க, ஓசியில் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி பண்ண ஏதாவது சாப்பாடு கூட போடுவாங்க. இதுல பேங்கா கல்யாணம் வீடா? ஏ ஏடா செலுத்திக்கல, இனிமேல் அப்பான்னு சொல்ல கூட வைக்கப்பட போட்டுருக்க. இனிமேல ஏமாங்க, இந்த ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமா, வாங்கி வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட்டா போட்டு போறாங்க. வாங்கி வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்க. போய் வேலைக்கு பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன். Excuse me, sorry for the disturbance. I want 5 rupees. Hey, எடுக்கிறது பிச்சை பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சோதனத்துக்கு முன்னாடி வந்தவனா? ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறிய? நீ என்ன ஊருக்கு போச? எனக்கு வாங்கி தாண்டா பழக்கா, கொடுத்து பழக்கம் இல்லப்போ. அப்பா சன் டே அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேசப்படுற நாய். ரொம்ப என்ன கூப்பிடுறேன்? வாங்க பொண்ணு பார்க்கணும். சும்மாட இந்த வயசு பொண்ணு பாத்து உங்களுக்கு இல்லப்பா. எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு எடுத்துட்டு போற போ. அப்படியே சம்பாதிச்சு சாப்பிட்டு அதனால கை விட்டு வாங்கி எடுத்துட்டு போ. என் பையன் வீட்டை விட்டு போறங்கிறான், அதுக்கு நீங்க எதுக்கு ஆளுங்க? சிச்சுவேஷன் டைலாக்கா பையா? பொங்கல் படம் வாங்கி போட்டு எனக்கு டிஸ்டபடுறீங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக், உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான், அங்கேயே ஒரு பொண்ண காதலிச்சான், எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், பருமானும் போச்சு. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறேன்னு தெரியலையா? இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பாப்பா என்ன மாதிரியே இருக்க, பட்டு ஒண்ணுதான் குறைச்சு. அப்படியா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் பெரிய பாதி பாதிக்கு என்ன மாதிரி மனசுல கொஞ்சம் கவலை. அவருக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணிருந்தா வரச்சு என்ன கிடைக்கும்? 1,93,000, 2,96,000, 3,00,000. இன்னும் 3 வருஷம், 6 வருஷம் வெயிட் பண்ணுவோம். வரச்சு எங்க போறோம்? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணா 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. வரதட்சணை ரேட்டு மாத்தமா ஏறும், வயசும் ஏறும். வயசு அவனுக்கு யாருன்னு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானு வரட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவனுக்கு வயசாகுங்கிற பாயிண்டே மிஸ் பண்றேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மொதமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியினாலும் பரவாயில்ல, காது கேட்டீங்கனாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்ச? நம்ம ஆபீஸ் நடத்த போறோமா? என்ன அர்த்தம்? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா?
இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஓ கலர் என்னக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்சடா இருக்க, கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அப்பேங்கப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, வேகமா வரணத்துல கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. சிறப்பால் அடிப்பேன், யார பாத்து என்ன கேள்வி கேக்குற? ஓ வரலட்சணம் ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறது நாங்க மத்தியானம் 12:30 ஒரு மணி கூட தான் வருவோம். பொண்ண வழக்கமா சாயந்திர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பச்சியும் தொச்சியும் போட்டு அத்துட்டுருவாங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ் போட்டுதான் வருவேன். கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் தான் வருவேன். என்ன அது ராசியான பேண்ட், எங்களுக்கு இருக்கிறது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 50 ரூபாய் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு பேசுறதே வீடு தேடி வந்தா ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இதுவே அப்புறம் பொண்ணு வீட்டு வாங்க. ஐயா சாமி, இங்க தரகருக்கெல்லாம் தரகர், எங்க காலு? அதெல்லாம் வந்த அரை மணி நேரம் பார்த்து வருவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காபி குடிச்சியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறேன். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். பணம் வளர்ச்சி சரியா? வாசன கும்பம் அடிக்குதே, மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லையா? நான் வச்சுக்கிறேன், இது மார்க்கெட்ல கிடைக்கும். பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டுவாங்க, நான் ஆட்டோ கட் பண்ணுவேன். 10 ரூபாய் வச்சுக்கேன். பொண்ணு பொண்ணு நல்ல முகூர்த்தத்தை பார்த்துருங்க. மத்த விஷயமே பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு தடவை அபாசம் பண்ணிருக்கேன். 10 அபாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட இது நல்லா இருக்க, இன்னும் யோசிக்கிறேன். 55-50 யோசிக்கிறியா? இதெல்லாம் ஒரு அப்ப ஆமா வா. என்ன தெரிஞ்சுக்கிற அவங்க சும்மா இருக்க ஒண்ணு பாக்குறாங்க. வீட்டுக்கு போக வேண்டாம், ஆட்டோ பிறந்தீங்களா?